வணக்கம். ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நாம் காண இருப்பது, அம்மனுக்கு உகந்த வேப்பிலை தோரணம் இரண்டு எளிய முறையில் கட்டுவது எப்படி மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம் வீட்டில் தோரணம் கட்டினால் வீட்டில் விசேஷம் என்பர். தோரணங்களை கோவிலில் கட்டினாலும் திருவிழாவை குறிக்கும். ஆனால் நம் வீட்டில் அல்லது கோவிலில் தோரணம் கட்டுவது விசேஷமோ அல்லது திருவிழாவை மட்டும் குறிப்பது அல்ல. அது அம்மனின் முழு அருளை பெறவே நாம் தோரணம் கட்டுகின்றோம். அம்மனுக்கு மிகவும் பிடித்தது வேப்பிலை. ஆகையால் வேப்பிலை தோரணத்தை நம் வீட்டில் கட்டுவதன் மூலம் அம்மனின் அருளை நாம் முழுமையாக பெறலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இரண்டு எளிய முறையில் வேப்பிலை தோரணம் கட்டுவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் முறை நம்ம பூ கட்டுற முறையில் நம்ம வேப்பிலை தோரணம் கட்ட போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை. இந்த வேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம கொத்து கொத்தாக கிளையாக உடைத்து கொள்ள வேண்டும். அதை கட்டுவதற்கு முன்பு நல்ல மஞ்சள் தண்ணியில் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற பொருட்கள் நூல்கண்டு மற்றும் கத்திரிக்கோல். முதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த நூலில் நம்ம மஞ்சள் தடவிக்கணும். இந்த வேப்பிலை வந்து நம்ம கிளையாக உடைச்சதை ஒரே சைஸாக, அதாவது ஒரே அளவாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வேப்பிலை உடைச்ச இடத்துல சில காம்புகளை நம்ம நீக்கிடுறோம். அப்போ தான் நம்ம அந்த இடத்துல தோரணம் கட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது போல் கொஞ்சமாக நூல் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளையை அந்த நூல் மேலே வச்சுட்டு ரெண்டு மூணு சுற்று சுற்றிக்கோங்க. நூலை சுற்றின பிறகு நம்ம சாதாரணமாக பூ கட்டுற முறையில் நம்ம இந்த கிளையை வந்து கட்டிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இடம் விட்டுட்டு அடுத்த கிளையை வச்சு அதே மாதிரி நூலை சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்டிய தோரணத்தை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இறுதியாக இப்போ நம்ம கடைசி கிளையை வந்து கட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த வேப்பங்கிளையை நூல் மேலே வச்சு அந்த நூலை ரெண்டு மூணு தாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறமா பூ கட்டுற மாதிரி ரெண்டு மூணு முடிச்சு போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த கடைசி வேப்பங்கிளையை கட்டின பிறகு நம்ம கொஞ்சமாக நூல் விட்டு அதை கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இந்த வேப்ப இலை தோரணத்தை உங்கள் வீட்டு வாசலில் கட்டலாம் அல்லது பூஜை ரூம் வாசலிலையும் நீங்கள் கட்டிக்கலாம். அந்த கதவோடைய அளவுக்கு ஏற்ப எத்தனை வேப்பங்கிளை வேணுமோ இந்த தோரணத்தை நீங்கள் கட்டி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வேப்பம் இலை தோரணம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு வாசப்படியில் நாங்கள் கட்டியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் இலை தோரணம் இரண்டாவது முறையில் கட்டுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது பூ கட்ட தெரியாதவங்களோ இந்த மாதிரி நீங்கள் தோரணம் கட்டிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா உங்களோட கதவின் அளவுக்கு ஏற்ப உங்களுக்கு எத்தனை வேப்பங்கிளைகள் வேணுமோ அத்தனை வேப்பங்கிளையை நீங்கள் உடைச்சி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு தேவையான மற்ற பொருட்கள் நூல்கன்று மற்றும் கத்திரிக்கோல். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஜான் அல்லது ஒரு கை அளவு நூல் மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட சென்ட்ரலில் அந்த வேப்பங்கிளையை வச்சு நீங்கள் ரெண்டு மூணு முடி போட்டுக்கோங்க. இதே மாதிரி தனித்தனியாக எல்லா வேப்பங்கிளையும் நம்ம தனியாக முடி போட்டு வச்சுக்கணும். முடி போடும்போது நல்லா ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் எந்த கதவில் அல்லது எந்த வாசலில் இந்த தோரணத்தை கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு நூலை ரெண்டு பக்கம் கட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி எங்கள் வீட்டில் இந்த பூஜை அறை வாசலில் ரெண்டு பக்கமும் நூல் மட்டும் கட்டியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த நூலோட சென்ட்ரல் பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு கட்ட போகிறோம். அந்த நூலோட சென்ட்ரல் பகுதியில் ஏற்கனவே நம்ம வேப்பிலையை நூலால் முடி போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த நூலையும் கதவில் கட்டி வச்சுருக்க நூலோட இணைச்சி முடி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடி போடணும். ரெண்டு மூணு முடி கூட போட்டு கட் பண்ணிக்கணும். இந்த கதவோட சென்ட்ரலில் நம்ம ஒரு வேப்பங்கிளையை கட்டியிருக்கோம். ஸோ இந்த சென்ட்ரல் பகுதியிலேருந்து ரெண்டு பகுதியில் வந்து எத்தனை வேப்பங்கிளை வேணுமோ அத்தனை வேப்பங்கிளையை நம்ம தனியாக நூல் கட்டி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம கட்டிக்கிறோம். இந்த முடி நல்லா டைட்டாக போட்ட பிறகு எக்ஸஸாக இருக்க நூலை வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கணும். பிறகு மற்றொரு வேப்பங்கிளையை எடுத்து நம்ம கதவில் கட்டியிருக்க நூலோட இணைச்சி முடி போட்டுக்கோங்க. இதே போன்று மற்ற வேப்பங்கிளையும் நம்ம கட்டி முடிக்க வேண்டும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வேப்பம் கிளையும் நம்ம கட்டி தோரணமாக இணைத்து விட்டோம். இந்த வேப்பிலை தோரணமும் மிகவும் அழகாக தொடுப்பதற்கு எளிமையாகவும் இருக்கும். அதாவது வந்து இது பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் வந்து நம்ம தோரணம் கட்டி முடிச்சிடலாம்.
அடுத்து சுருக்கமாக இந்த வேப்பம் இலை தோரணம் நம்ம வீட்டில் கட்டுறதுனால கிடைக்கும் பயன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த வேப்பிலை தோரணம் வந்து நம்ம வீட்லேயும் கட்டலாம், நீங்கள் விழா காலங்களில் கோயிலையும் கட்டி பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் வேப்பம் இலை தோரணம் இல்லாத கோயிலே இருக்காது. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தோரணத்தை வந்து நீங்கள் வீட்டு வாசலில் கட்டலாம் அல்லது பூஜை அறை வாசலில் நீங்கள் கட்டிடலாம். இந்த வேப்பிலை தோரணத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டு வாசலில் கட்டுறது நல்லது. மேலும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வேப்பமிலை தோரணம் கட்டுவது மிகவும் சிறப்பு. இந்த வேப்பமிலை தோரணத்தை நம்ம வீட்டு வாசலில் கட்டுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய்கள் நம்ம வீட்டை விட்டு விலகும். இந்த வேப்பமிலை தோரணம் கட்டுவதன் மூலம் நம் வீட்டில் படும் கண் திருஷ்டி விலகும். முக்கியமாக இந்த வேப்பம் இலை தோரணம் நம்ம வீட்டு முகப்பில் அல்லது வாசலில் கட்டுவதன் மூலம் அம்மனுடைய முழு அருளை நாம் பெற முடியும். அதுவும் முக்கியமாக ஆடி மாதத்தில் கட்டுறது மிகவும் சிறப்பு. இந்த பதிவில் நாம் இரண்டு எளிய முறையில் வேப்பம் இலை தோரணம் கட்டுவது எப்படி மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்த்தோம். ஆகையால் அம்மனுக்கு மிகவும் பிடித்த இந்த வேப்பம் இலை தோரணத்தை உங்கள் வீட்டு வாசலில் கட்டி அம்மனின் அருளையும் நன்மைகளையும் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.